பருட்டோ டூப்ளூ ஹாட்டஸோட சாப்டர் 2 வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போயிட்டு சாப்டர் 1-க்கான ரிவ்யூவும் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 1-ல என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 2-ல என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சாப்டர் 1-ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோட் வந்துட்டு சடனாக கொனகா வில்லேஜ் வந்துட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கோட் வந்துட்டு பருட்டோ தேடி தான் கொனகா வில்லேஜுக்கு வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு ரொம்ப நாளாக பருட்டோ தேடிட்டு இருந்திருக்காரு, ஆனால் பருட்டோ வந்துட்டு அவர் கண்ணிலே மாட்டலையா. ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி வந்துட்டு கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போன சாப்டரில். ஸோ கோடும் சரதாவும் பேசிட்டு இருக்க கேப்பில் நம்ம பருட்டோ வந்துட்டு கோடோட மூஞ்சிலே வச்சு மாசான என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் என்ட்ரி இன் நருட்டோ சீரிஸ்னே சொல்லலாம். ஸோ இதோட சாப்டர் 1 வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் சாப்டர் 2-ல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ பருட்டோ ஃபேன்ஸ் வந்துட்டு என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, காவாக்கி விசஸ் பருட்டோ தான் ஃபஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோடு விசஸ் பருட்டோ தான் நடக்கும். ஸோ இந்த சாப்டரோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, கோடுக்கும் பருட்டோக்கும் கான்வர்சேஷன் நடக்கும். அதாவது பருட்டோ வந்துட்டு சொல்லுவார், ஒழுங்காக அவனோட மாஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிரு, அப்படி இல்லாட்டி நீ செத்த அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஸோ அதுக்கு கோடு என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை ஒன்றுமே பண்ணாமல் பயந்து ஓடி இருப்ப, ஆனால் நீ இப்போ என்னை வந்துட்டு கொல்ல போகிறேன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஸோ அதுக்கு பருட்டோ வந்துட்டு பதிலடி கொடுப்பாரு. ஸோ பருட்டோ வந்துட்டு கோட்டை என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த டைம் அட்லீஸ்ட் ஒத்த கண்ணையாச்சும் இழந்துட்டு போவேன், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக பேசுவார். அண்ட் நெக்ஸ்ட் பேனல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருட்டோ வந்துட்டு சாரதாக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் மாதிரி போடுவார். அதாவது அது என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொனகா வில்லேஜ் வந்துட்டு அட்டாக்ல இருக்கு. ஸோ அதனால நிறைய பீப்புள் வந்துட்டு தன்னோட உசுரை காப்பாத்துறதுக்காண்டி போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு சாரதாட்ட சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா, இனோசிகாச்சோ அதாவது இனோஜின் சோச்சோ சிகாடாய் இந்த மூணு பேருமே கோடோட மாஸ்டர் கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பேனலுக்கு மூவ் ஆனோம்னா, நம்ம ஹீமாவரியை வந்துட்டு ஒரு கோடோட மாஸ்டர் வந்துட்டு அட்டாக் பண்ண வரும். ஸோ அப்போ தான் நம்ம காவாக்கி வந்துட்டு ஹீமாவரியை வந்துட்டு காப்பாற்றுறாரு. ஸோ ஹீமாவரியை காவாக்கியை காப்பாற்றுறதுனால நம்ம ஹீமாவரியை வந்துட்டு தேங்க்யூ பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு காவாக்கியை பற்றி சொல்லுவாள். ஸோ அதுக்கு வந்துட்டு காவாக்கி டென்ஷன் ஆயிடுவார், நான் வந்துட்டு எத்தனை தடவை தான் சொல்ல இப்படி கூப்பிடாத அப்படின்னு, நீ மறுபடியும் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோடோட ஆர்மியில் உள்ள ஒரு மான்சருக்கு ரெனிங்கன்னாக இருக்கும். ஸோ அந்த ரெனிங்கன் வந்துட்டு எப்படி வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னா தெரியாது, ஆனால் இந்த கோடோட அந்த மான்சர் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், காவாக்கியை கூட அட்டாக் பண்ணிடும். ஸோ அந்த மான்சர் பார்த்தீங்கன்னா, காவாக்கியை பார்த்து ஒத்து சிக்கி ஒன்றை சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை பார்த்த காவாக்கிய வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிடுறது எரிச்சலாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ காவாக்கியை வந்துட்டு எல்லாரும் சேவ் பண்ண பார்ப்பாங்க, ஆனால் காவாக்கி தனித்தனியாக அவர் சேவ் பண்ணிக்கிடுவார், பிகாஸ் அவர்கிட்ட தான் கர்மா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோடோட மாஸ்டர் வந்துட்டு நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பார்த்தா கொனகா வில்லேஜ் பீப்புள் வந்துட்டு மிரண்டு போயிருப்பாங்க. ஆனால் காவாக்கி வந்துட்டு அப்போ சொல்லுவார், எத்தனை பேர் வராங்களோ நான் அவங்களை கொண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம பருட்டோவை காமிப்பாங்க. பருட்டோவை சுற்றி பார்த்தீங்கன்னா, கோடோட மாஸ்டர் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம சஸ்கே பற்றி தான் தெரியுமே, சஸ்கே வந்துட்டு நல்லா கட்டனாக வச்சு நல்லா சண்டை போடுவார். ஸோ அவரோட ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பார், அதான் நம்ம பருட்டோவும் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி விட்டுருவார். அதாவது சஸ்கேவோட ஸ்டூடெண்ட் தான் பருட்டோ அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். ஆனால் சஸ்கே கெத்து தான்ப்பா, தன்னோட ஸ்டூடெண்ட்டை வந்து அவரை மாதிரியே வளர்த்து வச்சிருக்காரு, கெத்தாகவும் பேடாஸாகவும். ஸோ இந்த விஷயத்த பார்த்த கோடு வந்துட்டு பருட்டோட சொல்லுவார், டே நீ எத்தனை பேர்த்த அழிச்சாலும் வேஸ்ட்டு தான்டா, நிறைய பேர் இருக்காங்க, நீ சும்மா கொஞ்சம் பேர்த்த மட்டும் அழிச்சிட்டு நீ ரொம்ப சீன் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு நம்ம பருட்டோ வந்துட்டு நீ எத்தனை பேர்னாலும் கூட்டுவா, நான் அவங்கள கொண்டே தீருவேன், அவங்கள அழிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாரு, அதாவது டென்டெயில் பற்றின ஹாரர் வந்துட்டு இன்னும் உனக்கு முழுசாக தெரில, அதால் வர விளைவுகள் வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு கோடு வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, என்ன டென்டெயில்ஸ் வந்துட்டு ஒச்சு சுக்கியை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ட்ரீமே வளரும், அப்படி ட்ரீமே வளர்ந்துச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், இதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோட சொல்லுவார். அதுக்கு தான் நம்ம பருட்டோ வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவார், அதாவது அது வந்துட்டு அப்போ இப்போ வந்துட்டு வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் வருது, அதாவது டென்டெயில்ஸ் வந்துட்டு ட்ரீயாக மாறுனுச்சு அப்படின்னா அந்த உலகமே கண்டிப்பாக அழிஞ்சிரும், ஆனால் பருட்டோ வந்துட்டு இப்படி சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் எனக்கு வந்துட்டு சரியாக புரியலை மீன்ஸ் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்காங்க, மேபி அப்கமிங் சாப்டர்ஸில் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, சாரதா உச்சிகா வந்துட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜிட்ஸியும் சிடோரியும் யூஸ் பண்ணுவா. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா, கோடோட மாஸ்டரில் ஒன்று வந்துட்டு ஒரு மனுஷனை வந்து கடிச்சிரும், கடிச்ச உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயாக மாறிடும். ஸோ எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம பருட்டோவும் கோடும் இன்னும் பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ பருட்டோ ஃபேன்ஸ் எல்லாரும் என்னடா இவங்க எப்போதும் பேசிட்டு தான் இருக்காங்க, எப்பன்டா சண்டையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ அப்போ தான் பருட்டோ வந்துட்டு கோடுக்கிட்ட சொல்லுவார், ஏய் இங்கே
மாறல உடனேனா கொள்வது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்றால் ஒரு காரியம் வேண்டியது இருக்குது, அதாவது டென்டைல்ஸோட மெயின் பாடி வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி அட்லீஸ்ட் நீ சாவரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயமாச்சு பண்ணலாம்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு வந்துட்டு கோடு வந்துட்டு நான்லாம் சாவ மாட்டேன்டா நீ தான் சாவ போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இதை கேட்ட பருட்டை வந்துட்டு லைட்டாக டென்ஷன் ஆகிட்டாருன்னு நினைக்கேன். இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை போல், நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரசிகன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த ரசிகனோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உசுகிகோ. இந்த ரசிகன் வந்துட்டு மூனில் கற்றுக்கிட்டாரு, ஸ்பேஸில் கற்றுக்கிட்டாரு, வேறு உலகத்தில் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து கிளப்பி விடுறாங்க. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட அந்த சாப்டர் வந்துட்டு முடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 நான் 7 கொடுப்பேன். பிகாஸ் இந்த சாப்டரில் வந்துட்டு நான் நிறைய ஃபைட் சீன் வந்துட்டு எதிர்பார்த்தேன், அதாவது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சாப்டரில் வந்துட்டு ஃபைட் சீன் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால தான் அந்த 3 வந்துட்டு நான் கொடுக்கல. பட் இந்த சாப்டர் வந்துட்டு சரியான சாப்டர் தான், அதில் ஒன்றும் டவுட்லாம் எதுவும் இல்லை. அண்ட் சஸ்கே வந்துட்டு எங்கே போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இந்த சாப்டரில் சொல்லவே இல்லை. ஸோ அதை பற்றின தாட்ஸ் வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டரோட ரிவ்யூ அதாவது ரேட்டிங்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிரிச்சிஞ்சு அப்படின்னா வீடியோக்கு வந்துட்டு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இந்த பருட்டோ வந்துட்டு நல்லா இல்லை, பருட்டோ மொக்கையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிற ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்பமாச்சு அந்த ஃபேன்ஸுக்கெல்லாம் பருட்டோ நல்லா போக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியட்டுமே. ஸோ தட்ஸ் ஆல், இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். டேக் கேர், நல்லா தூங்க, நல்லா படிங்க. டாட்டா.